நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு யூஸ்ஃபுல் அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அக்ரோ தமிழன் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்து அதிகாரப்பூர்வமாக வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த சிலபஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த சிலபஸ் டீட்டெயிலாக தமிழ்லேயே அனலைஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் அந்த வீடியோ வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து வாங்க வீடியோக்கு போயிடலாம். இது சிலபஸ் டெவலப் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா வந்து ஜென்ரல் நாலேஜ் அண்ட் சைக்காலஜி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ ஜென்ரல் நாலேஜில் என்னென்ன வரும்னு பார்த்திங்கன்னா வந்து ஜென்ரல் சயின்ஸ். ஜென்ரல் சயின்ஸில் என்னென்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி சொல்லி பயாலஜி, அதாவது ஓகே அதை ஓகேவா. அது வந்து என்னென்னு கேட்பாங்கன்னா இன்வென்ஷன் டிஸ்கவரிஸ் தெரியும், நம்ம யார் கண்டுபிடிச்சாங்க, யார் என்ன பொருள் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத பற்றி வரும். சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது அனிமோமீட்டர் எதுக்கு யூஸ் ஆகும், தெர்மோமீட்டர் எதுக்கு யூஸ் ஆகும், அந்த மாதிரியான சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 to 30 இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்தாலே வந்து போதுமானதாக தான். அதுக்கப்புறம் வந்து சயின்டிஸ்ட் அந்த கான்ட்ரிபியூஷன், அதாவது இப்போ ஈக்குவலம்ஸ்க்கு கண்டுபிடிச்சு ஒன்று யாருன்னா மைன்ஸ்டின், அந்த மாதிரியான சில கோட்பாடுகள் சொல்லியிருப்பாங்கள்ல, அந்த கோட்பாடுகள் வந்து எந்த சயின்டிஸ்ட் சொன்னாங்க அப்படிங்கிறத பற்றி ஆனால் குவஷன்ஸ் கொஞ்சம் இருக்கும். அடுத்து ஹியூமன் பிசியாலஜின்னு தெரியும், நம்ம டாப் டு பாட்டம் நம்ம போன்ஸ் எத்தனை இருக்கும், அப்புறம் ஹார்ட்டில் எத்தனை சேம்பர், அந்த மாதிரியான இதெல்லாமே வந்து ஹியூமன் பிசியாலஜியில் வந்துடும். அண்ட் டிசீஸ் அந்த காசஸ், பேக்டீரியல் டிசீஸ், ஃபங்கல் டிசீஸ் அண்ட் வைரஸ் டிசீஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும். இதெல்லாமே நம்ம ஸ்கூல் புக்லேயே வந்து இருக்கும் ஓகேவா. அடுத்து டயட் அண்ட் பேலன்ஸ் டயட், நம்ம டயட் அண்ட் பேலன்ஸ் டிஸ் பார்த்துருப்போம். கார்போஹைட்ரேட்ஸு, புரத சத்து, விட்டமின் சத்துக்கள், அந்த சத்துலாம் பற்றி பார்த்துருப்போம்ல, அதான் வந்து டயட் அண்ட் ஹியூமன் பேலன்ஸ் டேட்னு சொல்லுவாங்க. அடுத்து ஹியூமன் ஜெனட்டிக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து தெரியும், நம்ம குரோமோசோம் நம்பர் சம்திங்லாம் இருக்கும், அந்த எத்தனை குரோமோசோம் இருக்கும், அந்த குரோமோசோமோட ஷேப் என்னன்றதுலாம் நம்ம படிச்சிருப்போம். அதெல்லாம் வந்து ஹியூமன் குரோமோசோமில் வரும். அதுக்கப்புறம் வந்து அனிமல், மெமல்ஸ், பேர்ட்ஸ், என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி. என்விரான்மெண்ட் நம்ம சுற்றுச்சூழல் இயல்னு படிச்சிருப்போம், நம்ம 6th 7th 11 மணியாக ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சு, அறிவியல், தமிழ், அந்த மாதிரி அந்த இதில் வரதெல்லாம் வரும். அண்ட் அது நம்ம ஜென்ரலாக இருக்கிற எல்லாமே அந்த என்ன சொல்லுவாங்க, ஃபுட் வெப்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து இந்த எக்காலஜியில் வரும். அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்திங்கன்னா வந்து எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ், அதாவது இந்த பீரியாடிக் டேபிள் இருக்கும்ல, அந்த மாதிரி சம்திங்கான எலமெண்ட்ஸ் வரும். ரொம்பவே முக்கியமானதுன்னு பார்த்திங்கன்னா ஆசிட் பேசஸ் ஆசிட்லேருந்து கண்டிப்பாக வந்து கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். ஆசிட் ஸ்ட்ராங் ஆசிட் எது, வீக் ஆசிட் எது, ஸ்ட்ராங் பேஸ் எது, வீக் பேஸ் எது, அப்புறம் இது ரியாக்ஷன் நல்லாயிருக்கும், இந்த இதோட ஆட் பண்ணால் என்ன கிடைக்குங்கிற மாதிரி ரியாக்ஷன்ஸ் அதெல்லாம் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் நல்லாயிருக்கும்ல, நியூட்டன் விதி அதெல்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி அது மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ். இதெல்லாம் கவர் பண்ணாலே ஜென்ரல் சயின்ஸ் ஓரளவுக்கு வரட்டும். அண்ட் ஆல்சோ ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து அதிகப்படியான கேள்விகள் வரக்கான ரொம்பவே வாய்ப்புகள் இருக்குன்னா ஜென்ரல் சயின்ஸ் கண்டிப்பாக வந்து நம்ம ஃபுல்லாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சே ஆகணும். ஸோ அடுத்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, அதாவது ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும், அதாவது என்ன சொல்கிறது, கற்காலத்தில் ஆரம்பிச்சதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் உள்ள எல்லா ஜென்ரலாக இருக்கிற எல்லா ஹிஸ்ட்ரியுமே பொதுவாக படிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க பார்க்க படிக்கணும்னு பார்த்திங்கன்னா டெல்லி சுல்தானேட்ஸு, முகல்ஸு, இந்தியன் நேஷனல் மூமெண்ட்ஸ், அதாவது இந்தியன் நேஷனல் மூமெண்ட்ஸ் நம்ம தெரியும், சுதந்திர இந்திய தேசிய இயக்கம் சொல்லுவோம்ல, இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் ஆரம்பித்து இது வரைக்குமே நம்ம சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் உள்ளது. அதுக்கப்புறம் அந்த பிரபுக்கள் சொல்லுவோம்ல, டல்ஹௌசி பிரபு, வெள்ளி வெண்டி வில்லியம் பெண்டி கிளம்ப சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பிரபுக்கள் என்னென்ன பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வந்துமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு. அடுத்து ஜாகிரபி பார்த்திங்கன்னா வந்து ஜாகிரபியில் என்ன வரும்னா, நம்ம என்னென்ன கிராப்ஸ் யூஸ் பண்ணுறோம், நம்ம கிளைமேட் எப்படி இருக்குது, நம்ம ரெயின்ஃபால் எப்படி இருக்குது, நம்ம இதில் என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, நம்ம வைல்ட் லைஃப் எவ்வளோ, ஃபாரஸ்ட் எவ்வளோ, அது மாதிரி இருக்கிறத பற்றி தான் வந்து கேட்பாங்க ஜாகிரபியில். அடுத்து எக்கனாமிக்ஸ் அண்ட் காமர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர் பிளான். ஃபைவ் இயர் பிளான் படிக்காமல் கண்டிப்பாக எக்கனாமிக்ஸ்லேருந்து போயிடாதீங்க, ஏன்னா அது கேள்விகளுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் கரண்ட்டில் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டில் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குங்கிறத கொஞ்சம் ஓவராலாக பார்த்துட்டு போயிருங்க ஓகேவா, அது ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டாக இருக்கும், அதுக்கு பார்க்கணும். அதுக்கு இதெல்லாம் வந்து எக்கனாமிக்ஸில் வந்துடும். அப்புறம் ஓ எக்கனாமிக்ஸ் ஒரு 4 டெஃபினேஷன் இருக்கும்ல, ஆடம் ஸ்மித் கொடுத்தது, ஆல்ஃபர்ட் மஸ்கல் கொடுத்தது, அந்த 4 டெஃபினேஷன் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க, ஏன்னா எந்தெந்த டெஃபினேஷன் யார் கேட்டு கொடுத்தாங்கிற மாதிரி மேட்ச் ஃபாலோயில் கேட்கறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்தியன் பாலிட்டி, இந்தியன் பாலிட்டி நமக்கு சொல்லவே தேவையில்லை. இந்தியன் கான்ஸ்டியூஷன், அப்புறம் பிரசிடெண்ட்டுக்கு என்ன கான்ஸ்டியூஷன், குடியரசுத் தலைவருக்கு என்ன ஆர்டிக்கல் நம்பரு, அப்புறம் துணை குடியரசுத் தலைவருக்கு என்ன ஆர்டிகல் நம்பரு, கவர்னருக்கு என்ன ஆர்டிகல் நம்பரு, அவங்களோட பவர் என்ன, லெஜிஸ்லேச்சரில் எத்தனை பேர் மேக்ஸிமம் இருக்கலாம், அவங்களோட ஏஜ் லிமிட் என்ன, அது மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து இந்தியன் பாலிட்டியில் ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின், அதை பார்த்து ஆகணும். அடுத்து கரண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்றுமே இல்லை, நம்ம மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணலாம், இல்லை டெய்லி நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்ணலாம், இந்த கரண்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன் கொடுத்து படிச்சிங்கன்னா வந்து கொஞ்சம் கேள்விகள் டக்குன்னு வரும், அதனால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கிற இதாக இருக்கும். அடுத்த வந்து பார்ட் 2 சைக்காலஜி கொஸ்டின்ஸ். சைக்காலஜி கிட்ட இந்த மேலே இருக்க ஜிகே பார்த்திங்கன்னா வந்து படித்தா எழுதிடலாம்,
இதுக்கப்புறம் முடித்த பிறகு சைக்காலஜி வந்து நம்ம அங்கே போய் எக்ஸாமில் இருக்கும்போது நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ சைக்காலஜியில் யார் எப்படி ஆன்சர் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் வந்து அவங்களோட மார்க் வந்து அடுத்த லெவல் போகிறாங்களோ இல்லையாங்கிறது டிசைட் பண்ணக்கூடிய ஒரு பார்ட் பார்த்திங்கன்னா சைக்காலஜி தான். ஸோ சைக்காலஜியில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கிளியராக இருக்கணும், அதாவது நம்ம மைண்ட் கிளியர் கட்டாக இருக்கணும். அங்கே போய் இது வருமா அது வருமானு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காமல் கிளியர் யோசிச்சு ஆன்சர் டிக் பண்ணுற மாதிரி இருக்கணும். லாஜிக்கல் அனலைசிஸ், நியூமரிக்கல் அனலைசிஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இதெல்லாம் வந்து சைக்காலஜியில் வரும். இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் பற்றி, மெண்டல் அபிலிட்டி டெஸ்ட்டு இதெல்லாமே சைக்காலஜியில் வரும். கொஞ்சமாக ஒரு மேக்ஸில் கம்மியாக தான் இருக்கும், அது மற்றதெல்லாமே வந்து சைக்காலஜியாக தான் இருக்கும். இதை வந்து இது வரைக்கும் ஜென்ரலுக்கு ஓப்பன் கேட்டுமே காமன். இது முடித்த பிறகு டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் மட்டுமே வந்து ஒரு சில இது அடிஷ்னலாக கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இது கிடையாதுனால வந்து ஃபிசிக்கல் கிடையாதுங்கிறனால வந்து அவங்களுக்கு வந்து அடிஷ்னல் மார்க் கேட்பாங்க. ஸோ அது வந்து போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் பிஎஸ்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க, அது டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் அவங்களுக்கு தெரியும். அது சம்மந்தமாக கொஸ்டின்ஸ் இருக்கும், அது போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அது இருக்கும். அதுக்கப்புறம் ஐபிசி, ஐபிசி இந்தியன் பினல் கோடுங்களா சொல்லுவோம்ல, இந்திய தண்ணி சட்டம் அது மாதிரி இருக்கிறதுலேருந்து கொஞ்சம் கேள்விகள் இருக்கும். இவ்வளோ தான். இது வந்து மகிழ்ச்சியான விஷயம்னு கேட்டிங்கன்னா வந்து முன்னாடி தமிழ் இங்கிலீஷ் இருந்துச்சு, இப்போ வந்து தமிழ் இங்கிலீஷுங்கிறது வந்து உங்கள் சிலபஸ் இன்க்ளூட் பண்ணல. ஸோ வந்து தமிழ் இங்கிலீஷ்லேருந்து கேள்விகள் வரவுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இல்லை. ஸோ வந்து மிச்சருக்கிற தீக்கிலேருந்து தான் கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து மிச்சிருக்கிறது மட்டும் நமக்கு டீட்டெயிலாக படித்தாலே போதுமானது, பாஸ் ஆகிடலாம். எஸ்ஐ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கீங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதோட கொஞ்சம் டஃப் லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அடுத்து ஃபிசிக்கலில் இருக்கிறனால கொஞ்சம் எக்ஸாம் டஃப்பாக கம்மியாக தான் கேட்பாங்க. ஸோ வந்து படிச்சுட்டு இருக்கவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.